வணக்கம் மாணவர்களே, இந்த காணொலி காட்சியும் உங்களுக்கான பொது அறிவு செய்திகளை மட்டுமே கொடுக்க இருக்கிறது. வாருங்கள், களத்திற்கு செல்லலாம். உலகிலேயே சில்க் அதிகமாக ஏற்றுமதி செய்யும் நாடு சீனா. இந்தியாவில் மிளகுக்கு புகழ்பெற்ற இடம் கேரளா. இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில்தான் முதன் முதலில் சர்க்கரை தயாரிக்கப்பட்டது. உலகின் மிக உயரமான மற்றும் மிகப்பெரிய காற்றாலை ஹவாயில் அமைந்துள்ளது. ஓர் ஆண்டுக்கு 365 நாட்கள் என்ற காலண்டர் முறையை முதன் முதலில் உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் எகிப்தியர்கள். பூஜ்ஜியத்தை முதன் முதலாக உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் குப்தர்கள். நாட்டின் முதல் கழுதை பால் பண்ணை ஹரியானா மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது. வெறும் 3 தொலைக்காட்சி சேனல்கள் மட்டுமே ஒளிபரப்பாகும் நாடு வடகொரியா. தமிழ்நாட்டின் முதல் பெண் காவல்துறை ஆணையர் லத்திகா சரண். எல்லை காந்தி என்று அழைக்கப்படுபவர் கான் அப்துல் கஃபார் கான். கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் காமராஜர். தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். உலகின் மிகச்சிறிய நாடு வாட்டிகன். ஆட்சி மாற்றம் இல்லாத ஒரே நாடு மெக்சிகோ. இயற்கையில் கிடைக்கும் தூய்மையான கார்பன் வைரம். நேர் செங்குத்தாக வளரும் நிலத்தடி தண்டு சேனை. தமிழ்நாடு சிறப்பு காவல் படையின் முந்தைய பெயர் மலபார் போலீஸ். தன் வாழ்நாளில் ஒரே ஒரு குட்டி மட்டும் போடும் விலங்கு ஒட்டகம். இந்தியாவின் மிக உயரமான அணை தெஹ்ரி அணை. தமிழ்நாட்டின் டாலர் நகரம் திருப்பூர். ஆசியாவிலேயே விற்பனை வரியை முதன் முதலாக அறிமுகப்படுத்தியவர் ராஜகோபாலாச்சாரி. இந்திய தொழில் தாவரவியலின் தந்தை பீர்பால் சஹானி. தேசிய பாதுகாப்பு சபை செயலகத்தில் இந்தியாவின் புதிய துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் விக்ரம் மிஸ்ரி. மாண்டினிக்ரோவில் சர்வதேச பனிச்சறுக்கு கூட்டமைப்பினால் நடத்தப்பட்ட ஆல்பைன் பனிச்சறுக்கு போட்டியில் வெண்கல பதக்கத்தை வென்ற இந்திய வீரர் ஆஞ்சல் தாகூர். விண்வெளியில் வைரம் தயாரித்த முதல் நாடு ஜப்பான். ஈராக் நாட்டின் தலைநகரம் பாக்தாத். சோழர்களின் மாலை அத்திப்பூ மாலை. தலைநகரம் உறையூர் அல்லது புகார். சின்னம் புலி சின்னம். துறைமுகம் புகார். தமிழர்களின் கருவூலம் என்று அழைக்கப்படுவது புறநானூறு. கரிகால் சோழன் ஆட்சியை பற்றி விவரிக்கும் நூல் பட்டினப்பாலை. காந்தி தொடங்கிய வாரப்பத்திரிகை ஹரிஜன். இந்தியாவில் ரயில் போக்குவரத்து திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1853 ஏப்ரல் 16ஆம் நாள். இந்திய விமானப்படையின் வாசகம் டச் த ஸ்கை வித் குளோரி. இடைக்கால வரலாற்றில் வேலைவாய்ப்பின்மை சிக்கலை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் ஃபெரோஸ் ஷா துக்ளக். சோழ நாட்டின் துறைமுகம் காவிரிப்பூம்பட்டினம். கிரிக்கெட் விளையாட்டுகளில் பயன்படுத்தப்படும் மட்டை ஓக் மரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. கணினியை கண்டுபிடித்தவர் சார்லஸ் பாபேஜ். சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தவர் கனிஷ்கர். தக்கையாய பரணியின் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் பெண் சிபி முத்தம்மா. இந்தியாவின் ஜனகணமன தேசிய கீதத்திற்கு நடனமாடிய முதல் மற்றும் கடைசி நபர் பாலசரஸ்வதி. பாரத் ரத்னா விருது பெற்ற முதல்வர் ராஜாஜி. ஹைட்ரஜன் வெடிகுண்டை கண்டுபிடித்தவர் எட்வர்ட் டெல்லர். இந்திய சுதந்திர போர் என்ற நூலை எழுதியவர் விடி சாவர்கர். தீக்குச்சியை கண்டுபிடித்தவர் லான்ஸ்ட்ராம். சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்படுபவர் முதலாம் ராஜராஜ சோழன். உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் அசோகர்.
எஸ்பிஐ வங்கியின் முதல் பெண் தலைவர் அருந்ததி பட்டாச்சாரியா, நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி மேரி கியூரி, இரண்டு நாடுகளின் தேசிய கீதங்கள் இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர், ஒன்று இந்தியா மற்றொன்று பங்களாதேஷ், முஸ்லீம் லீக் கட்சியை ஏற்படுத்தியவர் தாகா நவாப் சலிமுல்லா, இந்திய விண்வெளி யுகத்திற்கு நுழைந்ததற்கு காரணமான இந்தியா விண்வெளி யுகத்திற்கு நுழைந்ததற்கு காரணமானவர் அப்துல் கலாம், இந்தியாவின் முதல் தேர்தல் ஆணையர் சுகுமார் சென், கண்ணகிக்கு சிலை எடுக்க மேத்திலிருந்து கல் கொண்டு வந்தவர் சேரன் செங்குட்டுவன், தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பட்டியலில் ஏழாவதாக பொப்பிளி ராஜா, அடுத்தது பி டி ராஜன். நன்றி மாணவர்களே, ஒரு சில செய்திகளை மட்டுமே அறிந்து கொண்டோம். மற்றொரு காணொலி காட்சியின் வாயிலாக வேறு சில செய்திகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.